ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன ட்ரக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அசித்ரால் 100 பற்றி தான், லிக்விட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அசித்ரால் லிக்விட் பற்றி தான் இப்போ வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. அதோட காம்போசிஷன் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அசித்ரோமைசின் 100 mg தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசித்ரால் லிக்விட் வந்து பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்காக தான் இது வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதே மாதிரி டாங்ஸின்ஸு, சைனஸ்ஸு, இயரு, நோஸு, ஸ்கின்னு, சாஃப்ட் டிஷ்யூஸு, லங்ஸு, அது மாதிரி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸுன்னு தான் அது வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போது இதோட சைடு எஃபெக்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ சைடு எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் இருக்கும், நாசியாக இருக்கும், அப்டாமல் பெயின் இருக்கும், டயரியா இருக்கும். இதுதான் இதோட சைடு எஃபெக்ட்டு. இப்போ இதோட யூசஸ் பற்றி பார்க்கலாம். டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி மெஷரிங் சென்டரில் தான் எடுத்துக்கணும். இந்த சிரப் எடுத்துக்கும் போது நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து வித் ஃபுட்டு வித்தவுட் ஃபுட் எப்போனா எடுத்துக்கலாம், ஆனால் ஒரு கரெக்டான டைம் இன்டர்வலில் தான் எடுத்துக்கணும். இது இப்போ வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அசித்ரால் என்ற லிக்விட் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்கு, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ப்ரோட்டீனை வந்து பேக்டீரியாக்கு தேவைப்பட இது வந்து எடுத்துக்கிட்டு மிச்சலாம் வந்து பேக்டீரியல் குரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் இதோட ஒர்க்கு. ஸ்ப்ரெட் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் இது வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இது எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீல் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி 1 hour, 2 hours ஆஃப்டர் ஃபுட்டு, டேக் 1 hour பிஃபோர் ஆர் 2 hours ஆஃப்டர் ஃபுட்டு தான் எடுத்துக்கணும். இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 hours பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அசித்ரால் லாண்டி வந்து ஆன்டாசிட் கூட எடுத்துக்கக்கூடாது. எடுத்திங்கன்னா வந்து வேறு எதனா ப்ராப்ளம் நடக்கும். இப்போ வந்து டயரியா அது மாதிரி சைடு எஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த சிரப்பை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஏன்னா டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மோஷனில் போகும்போது பிளட் வந்துச்சுன்னா அது மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் டாக்டர்கிட்ட சொல்லி ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்தாலும் டாக்டர்கிட்ட ஃபேஸு, ஸ்வெல்லிங்கு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் அது மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும், டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங்கு அது மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் டாக்டர்கிட்ட சொல்லி உடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதை வந்து கண்டினியூ பண்ண வேண்டாம். இப்போ வந்து மிஸ்டு டோஸ்னால் ஒரு டோஸ்க்கு நியர் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டோஸ்க்கு நியர் ஆயிடுச்சுன்னா அந்த மிஸ்டு டோஸை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நியர டோஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். இது வந்து அசித்ரால் 100 வந்து ஆல்கஹால் கூட எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் வந்து டாக்டர்கிட்ட முன்னாடி சொல்லிவிடுங்க. ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது எடுத்துக்கக்கூடாது. இப்போ அசித்ரால் 100 வந்து டோசேஜ் பற்றி பார்க்கலாம். டோசேஜ் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட முன்ன சொன்ன மாதிரி தான் எடுத்துக்கணும். இந்த சிரப் எடுத்துக்கும் போது ஷேக் பண்ணி தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த சிரப் எடுத்துக்கிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. குழந்தைங்க கெட்டாத மாதிரி வைங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா மாய்ச்சர் கண்டென்ட் வந்து டெம்பரேச்சர் வந்து 30 degrees Celsius மேலே இருக்கக்கூடாது. வச்சிங்கன்னா வேறு எதனா ட்ரக் கண்டாமினேஷன் ஆகும். இது வந்து பீடியாட்ரிக் யூஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது இப்போ வந்து காஷன் பற்றி பார்க்கலாம். இது வந்து டாக்டருக்கு கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கணும், இல்லை ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் கேட்டு தான் எடுத்துக்கணும். தானே எடுக்கக்கூடாது நம்மளே. இப்போ வந்து இதோட விஸ்காசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நிற்கிறதுனால. அதனால என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.